கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் எல்லாரும் அமர்ந்திருந்து நாம் குடும்பமாய் எல்லாரும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய பாதத்தில் உட்காருவோம். யாரும் மற்ற வேலைகள்னால சிந்தனைகளை சிதறடிக்காதபடிக்கு ஒரு மனதோடு ஒரு முகத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் அவரை ஆராதிக்கும்படிக்காய் அமர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போமா. ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நேரத்தில் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு மகா பெரிய தேவனாக இருக்கிறார். நமக்கு கிருபை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா. இவ்வளவு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தவர் அவர். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நானுமே நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரை அப்பா. நீர் மகா பெரிய தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை கர்த்தாவே மூடி மறைத்து பாதுகாத்து வருகிறவர். நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லுவோம் ஆண்டவரே. ரிபா ஷபாரி காராதானா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் இல்லாதபடிக்கு நாங்கள் பிழைக்க முடியாது ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு சகாயம் செய்கிற உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களுமே துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா. அவருடைய வழிகள் எல்லாம் அதிசயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. அதே போல அதிசயமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வந்தார் அவரை. நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நானுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் 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 என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரூபா ரக்கபா பாதப்படி என்று மகிமைப்படுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரபா ஷஹாரி அரக்கராதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களை கர்த்தாவே அப்பா. ஹல்லேலூயா. தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரஹா ரபா ஷஹாரி கராதானா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரிஹா ரபா ஷஹாரி அரக்கராதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ரூபக்கரவா ஷபாரி அரக்கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஊரடைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படிக்கு நாம் கர்த்தாவே குடும்பமாய் கூடியிருந்து ஆராதிக்கத்தக்கதாக நீர் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நீர் தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறவர்கள் உம்மை தொழுது கொள்கிறவன் எவ்வனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படிக்கு உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய முகத்தை பார்த்து கேட்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எங்களை கர்த்தாவை நிரப்பட்டோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய கர்த்தாவே வேதனைகளை எல்லாம் மறந்து ஆண்டவரே அப்பா எங்கள் கர்த்தாவே அப்பா இருதயம் கழிகூறும்படிக்காக தேவ ஆவியானவர் எங்கள் உள்ளத்தை நிரப்புவீராக ஆண்டவரே. எங்களை நிரப்புவீராக அப்பா. இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையினுடைய உள்ளத்தையும் கர்த்தாவே தேவ அன்பின் ஆவியானவர் நிரப்புவீராக. ரவா ஷபாரிக்கராதானா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா பயமும் எங்களை விட்டு புறம்பே போகும்படிக்கு அன்பின் ஆவியானவர் இந்த நாளில் எங்களை நிரப்பி எங்களை கர்த்தாவே உம்முடைய சந்தோஷத்தினாலே கழிகூறும்படிக்கு செய்கிறாக. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை முற்றிலுமாய் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து தார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தி பாடுபடிக்காக. அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா.
காருணியத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே என்கிற பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் தொடர்ந்து கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்தும்படிக்காய், எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்கிற பாடலையும் நான் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காக நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம்.
கிருபையை தந்தீரையா இயேசு ராஜா இன்பலனானி எதற்கும் பயமில்லை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படிக்காக நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை பாடி இவ்வளவு நேரம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தினோம். நாம் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராகி ஹல்லேலூயா அவரை நாம் ஆராதிக்கும்படிக்காக நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூறும்படிக்காக தேவ அன்பினாலே நம்முடைய உள்ளங்கள் நிரம்பும்படிக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கண்மலையான தேவன் நம்மை காத்து வழி நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா. அவருடைய சிறகுகளின் நடுவிலே நம்மை பறைத்து வைத்து பாதுகாத்து வந்த தேவன் நம்முடைய தேவன் அல்லவா. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாளுமே நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் ஆவில நிறைந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா எங்களை கர்த்தாவே சிறகுகளின் நடுவிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்தவரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரபா கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எல்லாரும் பாடுவோம். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே.
உந்தன் சீரகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தீர். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லார் பாடுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா பரக்கரதனா. எல்லார் கர்த்தரை ஆராதிப்பு. ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா. உம்முடைய சிறகுகளை நிழலிலே எங்களை மகிழும்படிக்கு செய்த தேவன் அல்லவா? இவ்வளவு நாளும் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளை நிழலிலே எங்களை மறைத்து வைத்து பாதுகாத்தவர் நீர் அல்லவா? ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணையாளர் என்று சொல்லி நாம் பாடினோம் அல்லவா? எல்லார் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறபடி நாளே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரை நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாங்களும் நன்றியோட துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்திரை மகிமைப்படுத்துவோம், இன்னும் கத்திரை ஆராதிப்போம். அவரே நம்மை கிருபையாய் நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து வந்தாரே, அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, stotram, stotram, andavare, stotrikram, pa, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, கடந்த ஹல்லேலூயா அந்த 6வது மாதத்தில் கடைசி வாரம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல நடத்தி வந்தார். ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் ஹல்லேலூயா பாடுகள்னாலே கஷ்டப்பட்டார்கள் அல்லவா? ஹல்லேலூயா, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தாமே ஒரு சேதம் இல்லாதபடிக்கு கிருபையாய் பாதுகாத்தாரே. அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா என்று சொல்லி, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லார் பாடுவோங்க, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு கஞ்சி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு
பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது ஆண்டவரே ரபா ரக்கரதானா மஷவாரி அரக்கரதானா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே நம்மை கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கும்படிக்காக இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே அதனால நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரஹ ரபா ஷபாரி அரக்கரதானா ஹல்லேலூயா 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 எல்லாரும் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இந்த ஆறு மாதமும் இந்த வருடத்தில் ஆண்டவரே கர்த்தாவே நீர் கண்ணீர் கண்மணி போல எங்களை பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி வந்தீர் ஆண்டவரே அப்பா எல்லா கர்த்தாவே அப்பா மேடுகளுக்கும் பள்ளங்களிலும் ஆண்டவரே நீரே எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்தீர் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கொள்ளை நோய்களுக்கு மத்தியில் நீர் எங்களை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா மூடி மறைத்து பாதுகாத்தீரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 மரண பள்ளத்தாக்கிலும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதையிலும் ஆண்டவரே அப்பா ஹல்லரபா ஷபாரி கரதானா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் உடைய அன்பு பெரியது அப்பா ஹல்லூரபாரபா ஷபாரி அரக்கரதானா ஆண்டவரே அது நாங்கள் நினைக்கிற அளவு அல்ல ஆண்டவரே அது மகா பெரிய அன்பா இருக்கிறபடி நாளை நாங்களும் நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே உரஹரபா ஷபாரபா ஹதி அரக்கரதானா எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிங்க ஹல்லேலூயா எல்லாரும் துதிப்போம் ஆண்டவரே துதிப்போம் ரூபா ரக்கரபா ஷபாரபா தினக்கரதானா ஹல்லேலூயா 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 ஹரமா ஷிமாரி கபதானா ரபா ஷியாரி அரக்கரதானா ஹல்லேலூயா ஸ்தோத்ர 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 ஆண்டவரே வினஞ்சியோடு துதிக்கிறோம் அப்பா ரூபா ரஹரி அரக்கரதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ர ஆண்டவரே வினஞ்சியோடு துதிக்கிறோம் அப்பா ரிமான ஹரபா ஷபாரி கரதானா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாமே கிருபையாய் நம்மை இவ்வளவு நாளும் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்தபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்ரிப்போம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரிக்கிறோமப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்ரிக்கிறோம் இந்த நாட்களில மரண பள்ளத்தாக்கு வழியாய் அநேகர் போய் வந்திருக்கலாம் ஹல்லேலூயா அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தாமே ஹல்லேலூயா அவர் தாமே கூட இருந்து அவருடைய கரம் பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 அவருடைய அன்பு மகா பெரியதா இருக்கிறது அதனாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அதனால நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே ரிபா ரக்கரதாடா பஷபாரி ரக்கரதாடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நான் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மட்டும் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கிருபை பாராட்டினார் தொடர்ந்து நான் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிற இந்த நேரத்தில் அவரை ஆராதித்த இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் மீண்டுமா நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா ஹல்லேலூயா விசேஷமாக ஹல்லேலூயா இந்த கொள்ளை நோய் நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்து வந்தார் கொள்ளை நோய் நின்று போகவில்லை ஹல்லேலூயா கர்த்தர் அதை சீக்கிரமாக நிறுத்தி போட வேண்டும் ஆனாலும் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாக்க வேண்டும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் ஹல்லேலூயா கொள்ளை நோய் மூன்றாவது அலையாய் வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதே ஹல்லேலூயா ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாண்டவரே எப்பா எங்கள் கர்த்தாவே அப்பா வீட்டில் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க அவங்கள்ட்ட ஆண்டவரே அவங்களுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஹல்லேலூயா எல்லாரையும் கர்த்தாவே கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்தின் நம்முடைய உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகள் விசுவாச பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பத்திலும் கர்த்தாமே நன்மை செய்யும்படிக்காய் பாதுகாப்பை தரும்படிக்காய் எல்லாரும் ஊக்கமாய் நாம் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுவோமா ஹல்லேலூயா எங்கள் அன்புள்ள தேவனே ஹல்லேலூயா நீ கர்த்தாவே கண்மணி போல எங்களை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா
நீர் இல்லாவிட்டால் யார் எங்களுக்கு சகாயர் ஆண்டவரே? அப்பா நீர் ஒருவரே சகாயர் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளிலே ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிறீரே. நீர் எங்களுக்கு பரிகாரி ஆகிய தேவனா இருக்கிறீரே. நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே. அப்பா எங்கள் வீட்டுல எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு கூட ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உதவி செய்யுங்க என்று சொல்லி போராடி ஜெபம் பண்ணுங்க. உதவி செய்யுங்கப்பா. உடைய பாதத்துல நின்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி சொன்னீரேப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளில கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரே ஒரு ஒத்தாசை நீர் மட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு மறைவிடம் நீர் மட்டுமே அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. ரபாஷபாரி அரக்கராதாடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தராமே ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டுக்காகவும் நாம் ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவரே. அப்பா எங்க நாட்டில் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் நின்று போய் கொள்ளை நோயின் மரணங்கள் நிற்க வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு டெல்டா பிளஸ் என்று சொல்லி அப்பா இன்னும் அதிகமாய் பரவுகிற கொள்ள ஆண்டவரே அப்பா கிருமி இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க நாட்டுக்காக எங்க பாதத்துல வந்து நிற்கிற ஆண்டவரே. இரண்டாவது அலையை தாங்க முடியாதபடிக்கு மகா பெரியதா இருந்தது ஆண்டவரே. அப்பா இன்னும் அதிகமாய் பரவுகிற ஆண்டவரே இந்த காரியம் வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய நாட்டுக்காக கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தாண்டவரே. எங்க நாடு பிழைக்கும்படிக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கண்களிலே ஆண்டவரே எங்க நாட்டுக்கு ஒரு தயவு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. அப்பா எங்க நாட்டுக்காக ஆண்டவரே நம்முடைய பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யக்கூடும் ஆண்டவரே? அப்பா நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்யாவிட்டால் எங்க நாடு எப்படி பிழைக்கும் ஆண்டவரே? அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற பார்வோனின் கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் மேலே நீர் கர்த்தாவே கோபம் கொண்டு ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரை வாதைகளை அனுப்பினீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரப்பா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தாவே வாதைகளை நீர் மீண்டும் மீண்டும் அனுப்பினால் நாடு நாசமாகுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில இறங்க வேண்டும், நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்துல நின்று எங்க நாட்டுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க நாட்டுல ஒரு மனம் திரும்புதலை கொடுத்தாண்டவரப்பா ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டுவீராக. நினைவே பட்டணத்தார் ஆண்டவரே மனம் திரும்பினது போல எங்க நாடு மனம் திரும்பும்படிக்கு ஒரு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ரபா ஷபாரி அரக்கராதானா. ஹல்லேலூயா. ஆண்டவரப்பா அதிகமாய் பரவுகிற ஆண்டவரப்பா இந்த கர்த்தாவே வைரஸ் வராதபடிக்கு அதை அடக்கி போடத்தக்கதான ஒரு கிருபையை தாங்கப்பா. தாங்க ஆண்டவரே. நீரை அடக்கி போடும், நிறுத்தி போடும் ஆண்டவரே. அன்பின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இரக்க செய்யும் ஆண்டவரே. ரீபா நாட்டின் சமாதானத்திற்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு பொருளாதார நிலைமைகள் எல்லாம் மிகவும் வீழ்ந்து போயிருக்கிற இந்த நாட்களிலே அநேகருக்கு வேலை வாய்ப்பு இல்லாதபடிக்கு போகிற இந்த நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக இடங்களிலே ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்பட்ட மக்கள் ஆயிரம் ஆயிரம் கோடி கோடியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தாமே இந்த நாட்களில் எப்படி ஆயிலும் இறங்கி நம்முடைய தேசத்தில் ஹல்லேலூயா செழிப்பு வர வேண்டும், தேசத்தில் சமாதானம் இருக்க வேண்டும்.
சண்டை சச்சரவுகள் அப்படின்ட்டு சொல்லி ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் இடையாய் சண்டை சச்சரவுகள் வராதபடிக்கு ஹலெல்லூயா கர்த்தாமே தேசத்துல சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஹலெல்லூயா தேசத்துல ஒரு மனம் திரும்புதலை தர வேண்டும் என்று சொல்லி நம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவர் உடைய பாதத்தில இருந்த ஆண்டவரை கேட்கிறோம் ஆண்டவரை. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க, ஹல்லேலூயா உணர்ந்து ஜெபிங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஹல்லேலூயா எங்க தேசத்துல சமாதானத்தை தாங்கப்பா, தேசத்துல செழிப்பை தாங்க ஆண்டவரை. பொருளாதார நிலைமைகள் எல்லாம் மிகவும் கர்த்தாவே அப்பா குன்றி போயிருக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவரை மீண்டுமாய் ஒரு செழிப்பை தாங்க ஆண்டவரை. அப்பா எளியவர்கள் ஏழ்மையான அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை பிழைக்கத்தக்கதான ஆண்டவரை அப்பா ஒரு நன்மையை தாங்க ஆண்டவரை என்று சொல்லி எல்லாரும் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். காரியத்துல உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் உதவி செய்யாவிட்டால் ஆண்டவரே அப்பா எங்கே சமாதானம் உண்டு? சமாதானத்திற்கு காரணரே ஆண்டவரே தேசத்துல ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து சமாதானத்தை உண்டாக்கி தாங்கப்பா. அதிகாரிகள் தலைவர்கள் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஹாலெல்லூயா புல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரே அப்பா தேசத்துல சமாதானம் உண்டாகும்படிக்கு இறக்க செய்யுங்க அப்பா. நாட்களிலே நாம் தொடர்ந்து போராடி ஜெபிக்க வேண்டும் ஹலெல்லூயா. ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஜெபங்களிலே ஹலெல்லூயா நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய நாடு சமாதானம் உள்ளதா செழிப்பானதாயிருந்தால் நாமும் செழிப்பாயிருப்போம். ஹல்லேலூயா கர்த்தாமே நம்முடைய நாட்டை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாமே இந்த நாளிலும் அவரிடத்தை நோக்கி பார்த்து ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஹல்லேலூயா இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும்படிக்கு ஆராதிக்கும்படிக்கு பாடல்களை பாடும்படிக்கு நீர் கிருபை செய்தீரே, அதற்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட ஆராதனையின் நேரத்தை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாட்டில் இருக்கிற நிலைமைகள் பயங்கரமா இருக்கிறதப்பா, ஹல்லேலூயா எல்லா காரியங்களும் வீழ்ச்சியடைகிறது வீழ்ச்சியடைகிறது என்று சொல்லி சொல்லத்தக்கதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இதற்கு மத்தியில ஆண்டவரே நீர் எங்களுக்கோ ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நன்மை செய்து வருகிறீரே ஆண்டவரே. எங்களுடைய இழப்பு உங்களுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவரே அப்பா உம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் தாங்குகிறவராக ஏந்துகிறவராக சுமக்கிறவராக நீர் இருக்கிறபடினாலே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் கர்த்தாவே அப்பா. இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தாவே மீதியான பகுதியை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் என் மீதியான பகுதியை ஆசீர்வதித்து தாங்க. கிருபைக்குள்ளாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரம் புக்கார்வோம். ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊரடங்கு காரியங்களினால நாம் ஆராதனைக்கு கூடி வர முடியாதபடிக்கு தடைப்பட்டு இருக்கிற இந்த நாட்கள், அநேகர் வேலைகளுக்கு கூட போக முடியாதபடிக்கு தடைப்பட்டு இருக்கிற அந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஜெபத்தையே நமக்கு ஆயுதமாக எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஜெபிப்பதே நமக்கு பாதுகாப்பு. நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நின்று கண்ணீரோடு கூட நமக்காக நம்முடைய நாட்டுக்காக ஹல்லேலூயா நாம் ஜெபம் பண்ணுவோம். பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் சுகமடையும்படிக்கு ஜெபிப்போம். கர்த்தாமே நம் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, யோபு தன்னுடைய தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபித்தான். ஹல்லேலூயா, அப்பொழுது யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
எனவே நாம் மற்ற எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். நமக்கு இந்த நாளிலே நாம் சபையில் கூடி வர முடியாதபடிக்கு காணப்பட்டாலும், வேதபாட கூட்டம் வியாழக்கிழமை மாலை நமக்கு ஆன்லைனில் வருகிறது. நீங்கள் நிச்சயமாய் அந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பழைய வேத பாடங்கள் எல்லாம் நீங்கள் கேட்காமல் இருந்தீங்கன்னா அதை எல்லாவற்றையும் கேட்பதற்கு அங்கே நாம் நம்முடைய ஆன்லைன் சேனலில் போய் நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஹல்லேலூயா. அதை கேளுங்கள். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் வாரத்தில் பல நேரங்களில் கூடி ஜெபிக்கிறாங்க. ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெப குழுக்களிலே சேர்ந்து ஜெபியுங்க. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு சகோதரருக்காக, சகோதரிகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் அந்த ஜெபத்தில் சேராமல் இருக்கிறவங்க அதில் எப்படியாவது சேருவதற்கு ஒரு வழி கிடைக்குமா என்று சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த கடைக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே அந்த ஜெபங்கள் நம்மை ஆவியிலே நம்மை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு நன்மையும் செய்வார். ஹல்லேலூயா. அதனால நாம் எல்லா ஜெபங்களிலும் நாம் அதில் சேருவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு எல்லாரும் எப்பொழுதும் போல வீட்டில் அமர்ந்திருந்து குடும்பமாய் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதியுங்கள். பல வேலைகளை செய்து கொண்டல்ல, எல்லாரும் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிப்போம். சீக்கிரத்தில் இந்த அடைப்புகள் எல்லாம், ஊரடைப்பெல்லாம் நீக்கப்பட்டு கூடி ஆராதிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நாட்டில் எல்லா விடுதலைகளையும் கர்த்தர் சீக்கிரத்திலே தரும்படிக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காய் நாம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 73வது சங்கீதம் 24வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 73:24 நாம் வாசிப்போம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அருமையான பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்த வேண்டும். அப்படி என்னை நடத்தி முடிக்கிற நாளிலே, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துவார். முடிவிலே அவருடைய மகிமையில் நம்மை ஏற்றுக்கொள்வார். அவர் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த சங்கீதக்காரன் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறார், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே. நாம் நம்முடைய சுய ஆலோசனைகள் அல்ல, நம்முடைய நண்பர்களுடைய ஆலோசனை அல்ல, நம்முடைய பெற்றோர்களின் ஆலோசனையும் அல்ல, நம்முடைய நமக்கு தெரிந்தவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஆலோசனையின்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் மற்றவருடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது என்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் யாருடைய ஆலோசனைகள் எவ்வளவு இருந்தாலும் நாம் தேவனுடைய ஆலோசனையில் நாம் நடக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒரு ஜெபம் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும். ஆண்டவரே, அப்பா, என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு மகிமையா இருக்க வேண்டும். அது வெட்கமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, முடிவு ஒரு மகிமையா இருக்க வேண்டும். அது நிந்தனையில் முடியக்கூடாது. ஆண்டவரே, அது உம் மகிமையில நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக இருக்க வேண்டும். ஆண்டவரே, பா ஹல்லேலூயா என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம்.
நாம் இந்த நாளிலே தேவனுடைய ஆலோசனையில் நடக்கும்படிக்காக இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய ஆலோசனையில் அவர் நம்மை நடத்துகிற பாதையை உணர்ந்து நடக்கும்படிக்காக இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தேவன் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நாம் நினைக்கிறபடி அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பதில்லை. நாம் நினைக்கிறது போல அவருடைய ஆலோசனைகள் மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்ட ஒரு ஆலோசனை அல்ல. ஹல்லேலூயா. மனிதனுடைய திறமைகளுக்கு உட்பட்ட ஒரு ஆலோசனை அல்ல. அது அதற்கு அப்பாற்பட்ட ஆலோசனையாய் அது காணப்படுகிறது. நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல 29வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனைகள் நம்முடைய புத்திக்கு எட்டாதவைகளாய் அவைகள் காணப்படும். ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியமானவர். ஆச்சரியமான ஆலோசனையை சொல்லுவது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனையை செய்வதற்கு அவர் மகத்துவமானவர், பயங்கரமானவர், வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு ஆலோசனை கொடுக்க நண்பர்கள் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், மற்ற எல்லாரும் இருக்கலாம். அவங்க எல்லாம் ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை நன்மையான ஆலோசனையா இருக்கலாம், அது தேவனுக்கு ஏற்ற ஆலோசனையா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஆலோசனையை செய்து முடிக்க அவர்களால் கூடாது. ஹல்லேலூயா. நம்ம செய்யறது இப்படி செய்யுமா செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு அவர்களால் கூடுமே ஒழிய அதை செய்து நிறைவேற்ற அவர்களால் கூடாது. ஆனால் இந்த தேவனோ, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. அவர் மகத்துவமாய் வல்லமையாய் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அங்கே தேவனுடைய தேவன் இப்படி சொல்லுவதற்கு முன்பாக அவர் ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம். எருசலேமில் இருக்கிற ஜனங்கள், அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதே அதிகாரத்தில் எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் அவர்களுக்குள்ளாக வேறொரு ஆலோசனை இருந்தது. அதைத்தான் சொல்லிவிட்டு, இது எல்லாம் சேனைகளுடைய கர்த்தரால் உண்டாகிறது, அவர்தான் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே அநேகர் தேவனை உணராதபடிக்கு, தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காதபடிக்கு அங்கே காணப்படுகிற நிந்தனைக்காரர்கள் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்களை குறித்து அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதே அதிகாரம் 28வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே அவர்களுக்கு ஒரு ஆலோசனை இருக்கிறது. அந்த ஆலோசனையை குறித்து நாம் வாசிக்கலாமா? அங்கே ஏசாயா 28வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கை பண்ணியும் பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆம், இங்கே பார்க்கிறோம் அவர்கள் சொல்றாங்க, பொய்யை எங்களுக்கு மறைவிடமாய் வைத்துக் கொள்வோம். ஆலோசனை இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் வெளியே தெரிய வேண்டாம், நம்ம பொய்ய நமக்கு மறைவிடமா வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் எவ்வளவு தூரம், நாங்கள் மரணத்தை கூட ஜெயிச்சிருவோங்க அப்படின்னு சொல்லி மரணத்தோடு உடன்படிக்கை வைத்திருக்கிறாங்களாம், பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க. நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, எங்களெல்லாம் ஒன்று செய்யாதுங்க. ஹல்லேலூயா. கொரோனா வந்தாலும் ஒன்று செய்யாது, அது எதுவுமே எங்களை ஒன்று செய்யாது. இப்படி பேசுகிற நிந்தனைக்காரர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லிக் கொள்கிறீர்கள், மரணத்தை கூட நாங்கள் பார்த்துருவோங்க. ஹல்லேலூயா. பாதாளத்தை கூட எங்கள் கூட ஒட்டு போட்டுருவோம், அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவோம்.
ஹல்லேலூயா. அவர்கள் சொல்கிறார், நாங்கள் பொய்யை பொய் பேசி பொய் பேசி அதையே அடைக்கலமாக நாங்கள் மாயையை மறைவாக மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. அவருடைய ஆலோசனை எல்லாம் நிற்காது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பொய்யின் வல்லமையிலே ஒளிந்து கொள்கிறவர்கள், மரணத்தோடும் பாதாளத்தோடும் பாவத்தோடும் ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுகிறவர்கள், உங்களுடைய ஆலோசனை நிற்காது. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார் தேவன், கர்த்த சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சிறு வயதிலிருந்து ஒரு வசனத்தை மீண்டும் மீண்டுமாய் மனப்பாடமாய் படித்த வசனம் ஒன்று உண்டு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:6 அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே ஒரு வசனம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:6 வாசிப்போமா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அநேக காரியங்கள். அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி எல்லாம் அநேக காரியங்கள் சொல்லிதான். அல்ல, ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம், ஆலோசனை கர்த்தா. ஆலோசனைக்கு அடிப்படையே அவர். ஹல்லேலூயா. எப்படி ஒரு காரியத்தை செய்து எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிறதுல அந்த ஆலோசனைக்கு கர்த்தா, அதற்கு தொடக்கம் அதனுடைய அடிப்படையே அவரே. ஹல்லேலூயா. இதைதான் நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலோசனையில் நடக்கும்படிக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, மரணத்தோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்வதற்கு அநேகர் அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எங்களுக்கு எல்லா காரியத்தையும் திறமையாக முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஆலோசனை அல்ல. ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலோசனையிலே நாம் நடக்கும்படிக்கு, ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர் என்று சொல்லி வாசிக்கிறோமே, அப்படியான ஆலோசனையிலே நடக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதக்காரர் 119:24 நாம் சொல்லும் பொழுது அவர் சொல்ல, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு எது ஆலோசனையா இருக்குது? ஹல்லேலூயா. அவருடைய சாட்சிகள். ஹல்லேலூயா. வேதத்துல எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சி தான், அப்படிப்பட்ட சாட்சியின்படி வாழ வேண்டும் என்பதுதான் எனக்கு இன்பம், எனக்கு அதுதான் ஆலோசனை என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆலோசனையிலே நடப்போமாக. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரமாண்டவரே. நாம் இந்த நாளிலே தேவன் சொன்ன ஒரு ஆலோசனையை, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அவர் வனாந்திரத்திலே வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு யாரும் யோசிக்க கூட முடியாத ஒரு ஆலோசனையை அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமா ஒரு மனுஷனோ இப்படிப்பட்ட ஒரு யோசனையை யோசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எப்படியாவது எகிப்தியர் கையில இருந்து தப்பிச்சோம், எப்படியாவது எகிப்து நாட்டை விட்டு எப்படியாவது சீக்கிரமா வெளியே ஓடி போனோம், அதை தான் விரும்பி இருப்பாங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பா இதுல இருந்து தப்பிக்கிறது? ஆனா தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் வழியாக ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:1-4 அங்கே அவர் ஆலோசனை ஒன்று சொல்லுகிறார். அந்த ஆலோசனையில அங்கே சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க வந்து வனாந்திர பக்கமா திரும்புங்க. ஹல்லேலூயா. நீங்க போய் சேர வேண்டிய நாட்டுக்கு நேர போக வேண்டாம், வேற திசையில திரும்பி போங்க. ஹல்லேலூயா. அங்க சொல்லி வேற திசைக்கு போங்க. ஏன் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. நீங்க அப்படி திரும்பி போனீங்கன்னா அந்த பார்வோ நினைச்சுக்குவான், அந்த எகிப்து தேசத்தார் எல்லாரும் நினைச்சுக்குவாங்க, ஐயோ இவங்களால இனிமே தப்பிக்க முடியாது, இவங்க மாட்டிக்கிட்டாங்க, பாலைவனத்துல போய் இனிமே இவங்களால வெளியே தப்பிச்சு போறதுக்கு வழி இல்லாம மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்க சொல்ல அவங்க என்ன பேசுவாங்க, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:3-4 நாம் வாசிப்போமா. 3வது வசனம் 4வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து
அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தி அவர் நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனையில நடத்தி அவர் இங்கே வேறு விதமான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்க வனாந்திரம் பக்கமா போங்க, அப்பொழுது பார்வோன் உங்களை பின்தொடர்ந்து வருவான், நான் அவனை அவனுடைய இராணுவத்தினாலே நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இது எல்லாம் நமக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலோசனையின்படியே நடந்தது. ஹல்லேலூயா. மனிதனால் யோசிக்க கூட முடியாது. செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்கி அதே செங்கடலிலே பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அமிழ்த்து போடுகிற ஒரு ஆலோசனை, மனிதனால் சொல்ல முடியாத ஒரு ஆலோசனை. அவர் ஆலோசனையிலே அதிசாச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். ஹல்லேலூயா. அவர் வல்லமையான காரியத்தை செய்தார். அதை குறித்து ஒரு பாடல் கூட இப்படியாய் பாடுவதுண்டு. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன். அங்கே யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல அங்கே மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் சேர்ந்து பாடின பாடலை இங்கே நாமும் பாடுகிற ஒரு பாடலாக நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. அமிழ்ந்தது பார்வோனின் சேனை ஆளி அவர்களை மூடிக்கொள்ளவே, அமிழ்ந்தது அது பார்வோனின் சேனை ஆளி அவர்களை மூடிக்கொள்ளவே, ஆளுங்களில் அமிழ்ந்து போகவே, ஆச்சரியமே அவர் செயலே. ஆளுங்களில் அமிழ்ந்து போகவே, ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ஆலோசனையின்படி நடப்போமானால் நிச்சயமாய் முடிவிலே மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமை உண்டாவது. நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஹல்லேலூயா. தேவ ஆலோசனையின்படி நடக்கும்படிக்கு ஆண்டவரிடத்துல கேட்போமா? அந்த சங்கீதக்காரன் கேட்டது போல, கர்த்தாவே உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே உம்முடைய மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி சொன்னது போல, ஹல்லேலூயா, என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு லவோதேக்கியா என்கிற ஒரு சபைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர் ஒரு நிருபம் எழுதும்படிக்கு அங்கே யோவான் சுவிசேஷனிடத்திலே சொன்ன வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் அங்கே ஆசியா மைனர் என்கிற பகுதியிலே இருக்கிற ஒரு சபை, ஒரு ஊர், லவோதேக்கியா என்கிற ஊரில் இருந்த ஒரு சபைக்கு அங்கே எழுதும்படிக்கு அவர் சொல்லி அனுப்பின வேத வசனங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் அங்கே வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நாம் அந்த 3வது அதிகாரத்தில் நாம் எல்லா வசனங்களையும் வாசிப்பதற்கு முடியாது. அதில் ஒரு 3 பகுதிகளாய் நாம் அதிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 15-16 வசனங்களிலே நாம் அங்கே பார்க்கும் பொழுது
அந்த சபையினுடைய நிலைமையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். அந்த நிலைமை என்ன என்று சொல்லி பார்ப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 வசனங்களை வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். அருமையான பிள்ளைகளே, நீங்க தேவனை தெரியாதவங்களா இருந்தா, தேவனை தெரிஞ்சவங்களா இருந்தா நலமா இருக்கும். தேவனை தெரிந்தவர்களைப் போல இருந்து கொண்டு தேவனை தெரியாதவர்கள் போல வாழ்கிறவர்களாய் இருப்பீர்களானால் அவர்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை தெரியும். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தெரியும். அவருடைய ஆலோசனைகளை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த ஆலோசனையில நடக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்களாய் குளிர்ந்து போனவர்களாய் இருப்போமானால் அவர் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கும்படிக்காக அதை தொடர்ந்து 17-18 வசனங்களிலே அவனுடைய நிலைமையையும் அதற்கு ஒரு ஆலோசனையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், உங்க நிலைமை இப்படி இருக்குது, அதிலிருந்து நீங்க மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். அங்கே பார்க்கிற அருமையான பிள்ளைகளே, அங்கே பார்க்கிறோம் நம்முடைய உண்மையான நிலைமை தெரியல. என்ன நிலைமை அப்படின்னா, அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் வந்து ஐஸ்வர்யவான், எனக்கு திரவிய சம்பனன், எனக்கு எல்லா ஆண்டவருடைய கிருபை எல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு எல்லாம் நன்மையா இருக்குது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய உண்மையான நிலைமை, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பாக்கியம் இல்லாதவனாயிருக்கிறாய், பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருக்கிறாய், தரித்திரனாயிருக்கிறாய், குருடனாயிருக்கிறாய், நிர்வாணியாயிருக்கிறாய், இதை அறியாமல் இருக்கிறாய். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு காலத்துல தேவனை ஏற்றுக்கொண்டோ அந்த நாட்களிலே நடந்த நன்மைகளை வைத்து கொண்டு இன்னும் நாம் பெருமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஹல்லேலூயா, இந்த நாளிலே நம்முடைய நிலைமை என்ன? குளிர்ந்து போயிருக்கிறோமே. ஹல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமாய் அவருடைய ஆலோசனையிலே நடக்க முடியாதபடிக்கு இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தரித்திரராயிருக்கிறோம், குருடராயிருக்கிறோம், நிர்வாணியாயிருக்கிறோம் என்று சொல்லி மூன்று காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியத்திற்கும் அங்கே ஒரு ஆலோசனை. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நிலைமைகள் பரிதாபமா இருக்கிறதே, நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதாபமா இருக்கிறது. வாழ்க்கையை குறித்து வெளியே எங்கே சொல்ல முடியாதபடிக்கு பரிதாபமான நிலைமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிதாபமா இருக்கிற நமக்கு அவர் ஒரு ஆலோசனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆலோசனை? 18 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஆலோசனையை பார்க்கவானா, நீ ஐஸ்வர்யவானவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, இந்த மூன்றிலும் இருந்து வெளியே வரும்படிக்கு அங்கே, ஹல்லேலூயா, அங்கே ஒரு மூன்று ஆலோசனைகள். ஹல்லேலூயா. நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமடப்பட்ட பொன்னை நீ வாங்கிக்கொள், வாங்கணும். ஹல்லேலூயா. நீ வாங்கிக்கோ. என்னதை வாங்கணும்? நெருப்புல புடமடப்பட்ட பொன், சுத்த பொண்ணை வாங்குப்பா. ஹல்லேலூயா. சுத்தமான பொண்ணை வாங்கிக்கோ. தரித்திரனா இருக்காத, நீ சுத்தமான பொண்ணை வாங்கு. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானாகும்படிக்கு சுத்தமான பொண்ணை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, உன் நிர்வாணம் ஆகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களிலும் வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக்கொள். ஹல்லேலூயா. வாங்கணும், இதை வந்து நம்ம போய் வாங்குன்னு சொல்லி ஒரு ஆலோசனை. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள், நீங்க வந்து வனாந்திரம் பக்கமா திரும்பி செங்கடல் பக்கமா போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை. ஹல்லேலூயா.
அப்படி செஞ்சீங்கன்னா பார்வோன் வருவான், அவன் அவனால் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே திரும்புங்கள். ஹல்லேலூயா. திரும்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு திரும்ப நாம் ஐஸ்வர்யமானாய் மாறும்படிக்கு, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, முதலாவதாக புடமிடப்பட்ட பொன்னை வாங்க வேண்டும். இரண்டாவதாக நிர்வாணமாகிய அவலட்சணம் நம்முடைய வாழ்க்கை வெட்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையில் இருக்கிற வெட்கம் தோன்றாமல் இருக்கும்படிக்கு வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கொள். உடுத்திக் கொள்வதற்கு நாம் வாங்கி வீட்டில் பத்திரமா வைக்கிறதுக்கு இல்லை, அதை போட்டுக்கிறதுக்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்துல வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி ரெண்டு காரியத்தை சொன்னார். மூன்றாவதாக பார்க்கணும், நீ பார்வை அடையும்படிக்கு என் நிலைமை வந்து இப்படி மோசமா இருக்குன்னு கூட தெரியாம எனக்கு எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேற்பூச்சாய் பூசி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட நிலைமையை விட்டு விட்டு நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். கலிங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு மருந்து, கண்ணுக்கு மருந்து போடணும். அந்த கண்ணு ஒழுங்கா குருடா இருக்கிற கண்ணு தெரியணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்ணு ஒழுங்கா தெரியல அப்படின்னா ஆஸ்பத்திரியில போய் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அதை செய்யறாங்க, எதை செய்யறாங்க, ஏதோ ஒன்று செஞ்சு கண்ணை சரியாக்குற அதை பார்க்குறோம். அது போல இன்றைக்கு கண்ணு தெரியும்படிக்கு அதுல ஒரு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலோசனையை அவர் வாசல்ல கதவை தட்டிக்கிட்டே சொல்றேன்னு சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே 20வது வசனத்துல வாசிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆலோசனையை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறார். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனையை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த மூன்று காரியங்களை இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. லவோதேக்கியா சபைக்கு கொடுத்த மூன்று ஆலோசனைகள், ஒன்று நெருப்பிலே புடமட்ட பொன்னை வாங்குங்கள். ஹல்லேலூயா. வாங்க வேண்டியவைகள் வாங்கணும், போய் காசு கொடுத்து வாங்கணுங்க. ஹல்லேலூயா. அதுக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதை வாங்கணும். ஹல்லேலூயா. நெருப்பிலே புடமட்டப்பட்ட பொன், ஹல்லேலூயா, அது விசுவாசத்தை காண்பிக்கிறது. விசுவாசத்தை இழந்து போனோமே, ஆண்டவர் கொடுத்திருந்தார், அந்த விசுவாசம் எல்லாம் இழந்து போனது. நம்மிடத்துல நாம் இன்றைக்கு விசுவாசத்திலே தரித்திரர்களாய் மாறிவிட்டோம். அவர் நெருப்பிலே புடமடப்பட்ட பொன்னை வாங்குங்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார். இரண்டாவதாக வெண் வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது நீதியை குறிக்கிறது, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. இதையெல்லாம் நாம் வாங்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கண்களுக்கு பார்வை தெரியணுமே. ஆமாப்பா, எனக்கு விசுவாசம் இல்லை, என் வாழ்க்கையில் நீதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தெரியறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்ணுக்கு கலிக்க போடுங்க அல்லது கண்ணுக்கு மருந்து போடுங்க. அது மனம் திரும்புதலை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களையும் இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்கள் சுருக்கமாய் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் நெருப்பிலே புடம்படப்பட்ட பொன்னை நாம் வாங்க வேண்டும். தங்கத்தை வாங்கணுங்க. நெருப்பிலே புடம்படப்பட்ட தங்கம், சாதாரண தங்கம் மட்டும் இல்லை, அது அழுக்கு இருக்கும். அதில் நெருப்பில் புடம்படப்பட்டு அந்த அழுக்கெல்லாம் நீங்கின ஒரு தங்கம். ஹல்லேலூயா. அந்த தங்கம் வந்து விசுவாசத்திற்கு ஒப்பிடப்பட்டு ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அருமையான பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிங்க சோதிக்கப்பட வேண்டும்? நம்ம அதுக்கு விளக்கிரயம் கொடுத்தாதான் சோதிக்கப்படலாம். ஹல்லேலூயா. விளக்கிரயம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை ஸ்கூல்ல படித்து வரும்போது வேண்டுமானால் அந்த பாடங்களை எல்லாம் படித்து பரீட்சை எழுதி அந்த பரீட்சையில் பாஸ் ஆகி
அடுத்த வருடத்திற்கு போக வேண்டும். அதுபோல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது நிரூபிக்கப்பட வேண்டும். அது சுத்த விசுவாசம் என்று சொல்லி நிரூபிக்கப்பட வேண்டும். அதில் அவிசுவாசம் இல்லை. தேவனை விசுவாசிக்கிறதை ஒரு நாள் விட்டு ஓய மாட்டோம். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஹல்லேலூயா அவரை விசுவாசிப்போம். எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லி நிரூபிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படாது. நல்ல பொண்ணா நல்ல தங்கமா அப்படின்னு சொல்லி வெரி செக் பண்ணி பார்க்கணும்னா அதுல அதை தீல போட்டு உருக்கி பார்ப்பாங்க. அதை பார்க்கிலும் இந்த உலகத்தில் இருக்கிற தங்கத்தை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அப்படி சோதிக்கப்பட்டால் நிச்சயமா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு முடிவிலே புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி அங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிற அருமையான பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும்படிக்கு இந்த நாளிலே அதை வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. சோதிக்கப்படுற இடத்துல போய் நிக்கணுங்க. ஹல்லேலூயா. ஓடி போயிடக்கூடாது. சோதிக்கப்படுகிற நாளிலே ஓடி போய் விடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் சோதிக்கப்படுகிற விசுவாசம் சோதிக்கப்படுகிற இடத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் சங்கீதம் 105 சங்கீதம் 17 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் யோசேப்பினுடைய வாழ்க்கையை மிகவும் சுருக்கமாய் மூன்று நான்கு வசனங்களுக்குள்ளாக சுருக்கி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த யோசேப்புக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை காண்பித்து தேவன் அவனை ஆசீர்வதிப்பார் என்பதை விசுவாசிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கொஞ்ச நாளிலே அந்த விசுவாசத்தை நம்ப முடியாதபடிக்கு அவன் அடிமையாக விற்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் அடிமையாக விற்கப்பட்ட நாளிலே அவன் தனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தமாகிய அந்த சொப்பனங்களை அவன் நம்பி வாழ்ந்தான். ஹல்லேலூயா. முடிவு வரைக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, அருமையான பிள்ளைகளே, அவன் எத்தனை நாளாய் அவன் நம்பிக்கொண்டிருந்தான். வேதத்தில் வாசிப்போமானால் அது கிட்டத்தட்ட 13 வருடங்கள் அவன் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் முழுவதும் அவன் தேவன் சொன்ன வார்த்தையை அசை போட்டு கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம் பாருங்கள், அங்கே அந்த சங்கீதம் 105 சங்கீதத்தில் 18-19 வசனங்களை நாம் வாசிப்போமா. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அருமையான பிள்ளைகளே, அந்த விசுவாசம் புடமிடப்பட்டது. ஹல்லேலூயா. எப்படி அங்கே சிறைச்சாலையிலே புடமிடப்பட்டது. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கும் நாம் அநேக நேரங்களிலே தேவன் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், ஆனால் என்னுடைய வாழ்க்கையோ கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக இன்னும் புதைந்திருக்கிறது என்று சொல்லி நினைப்பீர்களானால் யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். யோசேப்புக்கு தேவனுடைய ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவன் கனி தரும் செடி. ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையிலும் அவன் கனி தரும் செடி. ஹல்லேலூயா. அவன் நன்மை செய்கிறவன். அதில் நிலைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 13 வருடங்களாக அவன் 17 வயதில் அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் 30 வயதில் பார்வோனுடைய அரண்மனையில் அவன் இரண்டாவதவனாக உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே 13 வருடங்களாக ஹல்லேலூயா அவன் சிறைச்சாலையிலும் அடிமைத்தனத்திலும் அவன் அகப்பட்டிருந்த நாட்களிலே தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. அருமையான பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நம்பி 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 நம்முடைய விசுவாசம் புடமிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் புடமிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். நாம் 1 பேதுரு 1:7 வசனத்தில் வாசித்தது போல இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அதே போல இங்கே சங்கீதம் 105 சங்கீதம் 17-20 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். சங்கீதம் 105:20 வாசிக்கிறோம், அந்த புடமிடப்படுகிற நாட்கள் முடிந்தவுடன், அந்த 13 வருடங்கள் முடிந்தவுடன் அங்கே நடந்த ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிற ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான்.
இதே போல நம்முடைய விசுவாசம் நெருப்பில புடமிடப்பட்ட பொன்னாய் மாற வேண்டும் அருமையான பிள்ளைகளை. இது தேவனுடைய ஆலோசனை. எதற்கு ஆலோசனை? நம்முடைய தரித்திரம் ஒழியும்படிக்கான ஒரு ஆலோசனை. ஹல்லேலூயா. தரித்திரம் ஒழிவதற்கு ஒரு ஆலோசனை. ஹல்லேலூயா. நாம் யோசேப்பை போல நினைப்பதற்கும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான ஒரு ஆலோசனை. ஹல்லேலூயா. எப்படி அன்றைக்கு இஸ்ரேவேல் மக்கள் வனாந்திர பக்கமாய் திரும்பு என்று சொல்லி சொல்லும் பொழுது அது ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனையாய் அன்றைக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செங்கடலை கடந்து வந்ததற்கு பின்பாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதை அவர்கள் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அவருடைய வாழ்க்கை மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. நமக்கும் அதே போல நாம் தேவன் விசுவாச பாதையில வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை புடமிடப்படட்டும். ஹல்லேலூயா. அதுல இருக்கிற கசடெல்லாம் நீங்கட்டுங்க. விசுவாசம் பொன்னை போன்றது. பொண்ணுல அழுக்கு இருக்காதபடிக்கு அது சுத்த பொண்ணாய் மாறத்தக்கதாக அது புடமிடப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கூட நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே 1 கொரிந்தியர் 13:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, விசுவாசத்தோடு அல்ல. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு முடிந்து விடுவதல்ல. ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 13:2 வாசிக்கிறோம் பாருங்கள். சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. நாம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அந்த யோசிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனை வெறுத்து அவனை அடிமையாய் விற்று போட்டு 13 வருடம் அவன் பாடுபடும்படிக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு வேதனைப்படத்தக்கதான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவதற்கு காரணமாக இருந்த அவனுடைய சகோதரர்கள் 10 பேரையும் ஹல்லேலூயா அவன் நேசித்தான். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பாக இருந்தான். ஹல்லேலூயா. 13 வருடம் வேதனைப்படும்படிக்கு காரணமாக இருந்த தன்னுடைய 10 சகோதரர்கள் மேலும் அவன் அன்பா இருந்தான். ஹல்லேலூயா. விசுவாசம் புடமிடப்படுவது மாத்திரமல்ல அருமையான பிள்ளைகளே, அன்பு பூரணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு பூரணப்பட வேண்டும். அன்பு இல்லை எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. விசுவாசம் மாத்திரம் பொன்னை போல மாறுவதல்ல, அது மட்டும் அப்படி மாறி நிற்பதல்ல, அது அன்பாய் மாற வேண்டும். அதுதான் பொன். ஹல்லேலூயா. சுத்த விசுவாசம். ஹல்லேலூயா. சுத்தமான விசுவாசம் என்று சொல்லி சொன்னால் அதில் அன்பு இருக்கும். ஹல்லேலூயா. அன்பில்லாத விசுவாசம் அது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதே போல நாம் அன்பை கற்றுக்கொள்வோமாக. அந்த அன்புள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே நம்முடைய விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. யோசேப்பை வெட்கப்படுத்தாத அந்த விசுவாசம் நம்மையும் வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவனால் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அது அவருடைய ஆலோசனை. இரண்டாவதாக நாம் வெண் வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு, நம்முடைய அவலட்சணங்கள் தெரியாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையை வெளியே பார்ப்பதற்கு அழகாய் காணப்படத்தக்கதாக, நம்முடைய பாவமான வாழ்க்கையெல்லாம் அது மூடப்படும்படிக்காக, ஹல்லேலூயா, நாம் வெண் வஸ்திரத்தை அவரிடத்தில் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வெண் வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி வாங்குவது? அருமையான பிள்ளைகளே, நாம் நீதியின் கிரியைகளை செய்து வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதி செய்ய வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 ஒரு வஸ்திரத்தை குறித்து, மணவாட்டியின் வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 வாசிப்போம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமீன். அருமையான பிள்ளைகளே, அங்கே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்ட அந்த மணவாட்டிக்கு அழைக்கப்பட்ட அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. நீங்கள் நீதி செய்து இதை வாங்கணும். ஹல்லேலூயா. நீதி செய்யணும். அருமையான பிள்ளைகளை, நீதி செய்யுங்க. முதல் நீதி
ஹல்லேலூயா. வெண் வஸ்திரம் என்று சொல்லி கொடுக்கப்படுகிற முதல் நீதி நம்முடைய வஸ்திரங்களை, நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திலே நாம் தோய்த்து வெளுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை உணர்ந்து, நம்முடைய அருவறுப்புகளை உணர்ந்து, நம்முடைய வாழ்க்கை அருவறுப்பாயில் இருக்கிறதே, என்னுடைய உள்ளம் அருவறுப்பாயிருக்கிறதே என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் நம்முடைய வாழ்க்கையை தோய்த்து எடுப்போமாக. அது வெள்ளையாய் மாறட்டும் அருமையான பிள்ளைகளே. அது எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத ஒரு வெள்ளை, ஏனென்றால் பாவத்தையே கழுவுகிற ஒரு வெள்ளை. ஹல்லேலூயா. பாவத்தை கழுவி கொண்டு வரப்பட்ட அந்த வெள்ளை வெள்ளை வஸ்திரம், அதை நாம் உடுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது முதல் நீதி, முதல் நீதி. ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லி சொல்லப்படுகிற மனவாட்டியனுடைய வஸ்திரம் இருக்கிறதே, ஹல்லேலூயா, அது வெண்மை மாத்திரம் அல்ல, அது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். ஹல்லேலூயா. பிரகாசிக்கிற வஸ்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கட்டும் அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் மாறட்டும். ஹல்லேலூயா. இது ஆலோசனையா சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் இருக்கட்டும், எல்லாரும் பார்க்கத்தக்கதான சாட்சியாய் மாறட்டும். அது வெளிச்சமாய் மாறட்டும், அது பிரகாசமாய் மாறட்டும், அது சுத்தமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறட்டும். ஸ்தோத்ர. லூக்கா சுவிசேஷம் 15:22 கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனை தேடி வந்தவுடன் முதல் அந்த தகப்பன் செய்தது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் அங்கே பார்க்கிறோம். லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். அருமையான பிள்ளைகளை, முதல் திரும்பி வாருங்கள். உங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், உயர்ந்த வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், வெண் வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ புழைச்சிட்டு போன்னு சொல்லி சொல்லுகிற வஸ்திரம் அல்ல, பிச்சை போடுகிற வஸ்திரம் அல்ல அருமையான பிள்ளைகளை, உயர்ந்த வஸ்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நமக்கு வெண்மையாய் போடப்படுகிற ஒரு அங்கி. ஹல்லேலூயா. அந்த அங்கியை முதலாவது பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. முதலாவது நீதி கிடைக்கட்டும். இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசு பக்கத்துல வாங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனையின்படி உம்மிடத்துல வந்து எனக்கு வஸ்திரத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. எனக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா, நான் சாட்சியா வாழ்வதற்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி, வெண் வஸ்திரமாய் மாத்திரம் அல்ல, அது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமாய் மாறும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்கள். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்க. கேட்கணும், கேட்டாதான் கிடைக்கும். ஹல்லேலூயா. வாங்குங்க, வந்து அவர் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. வந்து ஆண்டவரே தாங்க, தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் பொன்னை போல புடமிடப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் விசுவாசம் சுத்த விசுவாசமா மாறட்டும் என்று சொல்லி கேளுங்க. எனக்கு வெண் வஸ்திரத்தை தாங்க என்று சொல்லி கேளுங்க. எனக்கு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா என்று சொல்லி அவர்கிட்ட வந்து வாங்குங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கிட்ட வாங்கி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர் சிறந்த வஸ்திரத்தை நமக்கு, விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:8-10 வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பழைய வஸ்திரத்தை விட்டுட்டு புது வஸ்திரத்தை உடுத்து கொள்ளணுங்கிறது போல, அங்கே பழைய மனுஷனை நாம் விட்டுவிட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையை விட்டுருங்க. பழைய வாழ்க்கையை எதில், பழைய வாழ்க்கையை எப்படி விடுறது? அங்கே நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். கொலோசியர் 3:8 வாசிப்போமா. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வேணுமா? தேவனுடைய வஸ்திரத்தை அவர் தருகிற அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளணுமா? வெண் வஸ்திரத்தை தரித்து கொள்ளணுமா? நீங்கள் சிலதை விடணுங்க. ஹல்லேலூயா. விட்டுருணும். அதெல்லாம் அவலட்சணம். ஹல்லேலூயா. அந்த அவலட்சணமான வஸ்திரத்தை விட்டுருங்க. ஹல்லேலூயா. அதை என்ன அவலட்சணம் அங்கே வாசிக்கிறோம்? கோபம், மூர்க்கம், பொறாமை. எல்லாரும் சொல்லுங்களேன். கோபம், மூர்க்கம், பொறாமை. ஹல்லேலூயா. இந்த மூன்றும் விட்டுருங்க. ஹல்லேலூயா. கோபம், மூர்க்கம், பொறாமை. ஹல்லேலூயா. இந்த அந்த நாட்களில்
கணவன் மனைவி கூட ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமையா இருக்கிறாங்க. ஹலேலூயா. சம்பளத்தை வச்சு ஒரு பொறாம, ஹலேலூயா. அறிவை வச்சு ஒரு பொறாம, திறமையை வச்சு பொறாம, இப்படிலாம் பொறாம, ஹலேலூயா. எங்க வீடு உங்க வீடுன்னெலாம் பொறாம, ஹலேலூயா. கோபம் மூர்க்கம் பொறாம இதெல்லாம் விட்டுருங்கங்க. ஹலேலூயா. கணவன் மனைவின்னு சொல்லி சொல்லும் பொழுது கூட அவர்கள் அன்பை தரித்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே, மாறுங்க. ஹலேலூயா. தொடர்ந்து வாசிக்கிற, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்புமான வார்த்தைகள். நம்ம வாயில இருந்து அப்படி வார்த்தை வெளியே கூட வரக்கூடாது, ஆனா தாராளமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். தாராளமா வம்பு வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். வம்புக்கு தான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன், அப்படிலாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. அருமையான பிள்ளைகளை, இதெல்லாம் விட்டுருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனைங்க இது, தேவனுடைய ஆலோசனை, அதெல்லாம் விட்டுருங்க. அவர் நம்மை வாழ்க்கையை மகிமைப்படுத்த வேண்டுமானால் இதை விட்டுருங்க, முதல்ல விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசண வார்த்தைகள், மற்றவர்களை தூசித்து பேசுகிறீர்களே. ஹல்லேலூயா. அந்த தூசணமான வார்த்தைகள், வம்புக்குன்னு சொல்லி நான் இப்படித்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசுறீங்களே, இதையெல்லாம் விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய்ய உங்களுக்கு மறைவிடமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை ஏமாத்திக்கிற குருடர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஹல்லேலூயா. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, ஹல்லேலூயா, பூரண அறிவடையும் படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதே அதிகாரத்துல நாம் 13-14 வசனங்களையும் நான் வாசிப்பது நமக்கு நன்மையா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கொலோசியர் 3:13-14 வசனங்களை வாசிப்போமா. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். நமக்கு வஸ்திரமாக தரித்துக் கொள்ள வேண்டியது அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் நீதி. அந்த மனவாட்டியினுடைய வஸ்திரம், அது மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லி சொல்லுகிறோமே, அது அன்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. அது அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். அது மெல்லியதா எப்படி மாறினது என்று சொல்லி கேட்டீங்கன்னா, அது அன்புல அன்புல உருவாக்கப்பட்ட வஸ்திரங்க. அதனால அது மெல்லியதா இருக்குது, மொரடா இல்லை. ஹல்லேலூயா. பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். எப்படி தரித்து கொள்கிறது அன்பை? உங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் செய்த அந்த ஆதி காலத்திலிருந்து செய்த காரியங்களை எல்லாம் கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு மனதை குழப்பி கொண்டு மன்னிக்க முடியாதபடிக்கு இருக்க வேண்டாம். மன்னித்து விடுங்கள். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இதுவே நம் வெண் வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் சொன்ன ஆலோசனையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் 3வதாக நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும். கண்களுக்கு கலிக்கம். கலிக்கம் என்று சொல்லி சொல்லுவதற்கு அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. கண்ணுக்கு ஒரு மருந்து போடணும். ஹல்லேலூயா. என்ன மருந்து போடுறது? நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 வசனத்திலே நான் வாசித்தது போல, ஹல்லேலூயா, நம்ம தரித்திரனா இருக்கிறேன், குருடனா இருக்கிறேன், நிர்வாணியா இருக்கிறேங்கிறத அறியாமல் இருக்கிற, கண்களால பார்க்க முடியாமல் இருக்கிற அந்த தன்மை மாறும்படிக்கு ஒரு ஆலோசனை. கண்கள் வந்து திறக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு அது புரியணும். என்னது புரியணும்? நான் பரிதவிக்கப்படத்தக்கவனா இருக்கிறேன் ஆண்டவரே, என் நிலைமை இப்படி இருக்கிறதப்பா, நான் தரித்திரனா இருக்கிறனே, குருடனா இருக்கிறனே, நிர்வாணியா இருக்கிறனே என்று சொல்லி புரியுதா? நம்முடைய பாவம் நம்ம விட்டு விலக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்முடைய அசுத்தங்கள் என்னமோ விட்டு விலகல, நம்முடைய வஸ்திரங்கள் வெண்மையா இல்லை அப்படிங்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. நிர்வாணமா இருக்கிறோமே என்று சொல்லி புரிகிறதா? தரித்திரத்துல இருக்கிறோமே, என் விசுவாசம் கொஞ்சம் கூட உறுதி இல்லையே, என் விசுவாசம் கொஞ்சம் பிரச்சனை வந்தா கூட நிக்க மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. அதெல்லாம் கழிவு போல எரிஞ்சு போயிருது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமையை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் நமக்கு வர வேண்டும். அதுதான், அது மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பார்த்து திரும்புங்கள் அருமையான பிள்ளைகளை. அது ஆலோசனை.
மனம் திரும்புங்கள், அது கர்த்தருடைய ஆலோசனை. கண்கள் கண்கள் திறக்கட்டும், பார்ப்போமாக. ஐயோ, நான் திரும்ப வேண்டியது அவசியம் என்று சொல்லி உணர்வோமாக. ஹல்லேலூயா. ஒன்று யோவான் 2:11 குருடை குறித்து வாசிக்கிறோம். குருடு என்றால் என்ன என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒன்று யோவான் 2:11 வாசிப்போமா. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அருமையான பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம் சகோதரனை பகைக்கிறவன். அருமையான பிள்ளைகளே, மனைவியை பகைக்கிறவர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவர் மனைவி சகோதரனை பகைக்கிறவர்களா இருக்கிறா? சகோதரியை பகைக்கிறவர்களா? அக்காவை பகைக்கிறான், தம்பியை பகைக்கிறான், அண்ணனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லி பகை இருக்குதா? ஹல்லேலூயா. அப்படி இருக்குமானால் இருளானது அவங்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லி இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அருமையானவனே, சகோதரனை பகைக்கிறவன் காயினை போல இருக்கிறான். ஹல்லேலூயா. காயினை போல இருக்கிறான், சகோதரனை பகைக்கிறவன். ஹல்லேலூயா. பொறாமை இருக்கிறது, இது எல்லாம் காயினை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அருமையான பிள்ளைகளே, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இதுதான் குருடு. ஹல்லேலூயா. எனவே நாம் முதலாவது சகோதரனை சிநேகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சகோதரனை சிநேகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இதை தான் சொல்லுகிறார், கண்கள் திறக்கப்படட்டும்பா. ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்படட்டும். லூக்கா சுவிசேஷம் 19:10 அங்கே 42 சொல்லுக, அவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் கண்ணீரோடு சொல்லுகிறார், கண்ணீர் விட்டு அழுது அவர் சொல்லுகிறார், எருசலேம் பட்டணத்தை பார்த்து அவ்வளவு நாள் அங்கே நன்மை செய்தார், ஆனால் அவர்களோ இவரை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்பதை அவர் பார்த்து, அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறதை பார்த்து, எத்தனையோ நன்மைகளை நம்முடைய குடும்பங்களில செய்தும் மனம் திரும்பாமல் இருக்கிற நிலைமையை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், லூக்கா 19:42 வாசிப்போமா. ஹல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, இயேசுவின் மேல் அன்பு வைக்க முடியாமல் போனபடியினாலே அவர்களுக்கு இப்ப எல்லாம் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவிட்ட அன்பா இருக்கிறீங்களா? உங்களுடைய ஆதி அன்பு எங்க? ஹல்லேலூயா. ஆதி அன்புக்கு திரும்புங்க. ஹல்லேலூயா. இயேசுவை ரட்சிக்கப்பட்ட நாளிலே இயேசுவின் மேல எவ்வளவு அன்பா இருந்தீங்க? ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு திரும்புங்க. இன்னைக்கு இயேசு உங்களோடு கூட இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, கசப்பா இருக்குதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு சொன்ன ஆலோசனையின்படி நடப்பது வெறுப்பா இருக்கிறதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கண்கள் குருடாய் போயிருக்கிறதா? சகோதரனை பகைக்கிறவர்களா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த கண் நமக்கு தெரிய வேண்டும். அதற்கு ஒரு களிம்பு இருக்குதுங்க. அந்த களிம்பை நான் வேதத்துல வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு இந்த காரியம் இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ளத்தக்கதாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த களிம்பு என்ன? ஹல்லேலூயா. இயேசு குருடர்களை ஹல்லேலூயா பார்வையடையும் பிடிக்கு செய்தார். அவர் பார்வையடையும் பிடிக்கு செய்யும் பொழுது ஒரு சில இடங்களிலே அவர் செய்த ஒரு காரியம், அவர்களுக்கு களிம்பை போட்டார். ஹல்லேலூயா. என்ன களிம்பை போட்டார் என்று சொல்லி பார்ப்போமானால், யோவான் சுவிசேஷம் 9:11 அங்கே ஒரு குருடனுக்கு அவன் பார்வை அடைபடிக்க ஒரு களிம்பு போடப்படுகிறதை பார்க்கிறோம். நான் வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 9:11 நான் வாசிப்போம். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றார். அங்கே இயேசு தன்னுடைய உமிழ் நீரை தைலமாக மாற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய உமிழ் நீர் அவனுக்கு தைலமாக மாற்றப்பட்டது. அதையும் சேரோடு சேர்த்து அந்த குருடனுக்கு பார்வை அடையும்படிக்காக சேறு உண்டாக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு குருடனுக்கு ஹல்லேலூயா அவர் தன் உமிழ்ந்து கண்களை தொட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உமிழ்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உமிழ் நீரை அவருடைய எச்சி ஹல்லேலூயா அதை நம்முடைய கண்களிலே போட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, எனக்கு உம்முடைய உமிழ் நீரையே எனக்கு களிம்பாய் தாங்கப்பா,
தாழ்த்துவோமா, நம்மை தாழ்த்தி ஆண்டவர உமிழ்நீரை களிம்பாய் பெற்றுக்கொள்வது எளிதோ? ஹல்லேலூயா. எனக்கு அப்படிலாம் உமிழ்நீரை கண்ணில் போடுறதா இருந்தா எனக்கு கண்ணு பார்வை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஹல்லேலூயா, தாழ்த்துங்க. என் இயேசுவே, என்னுடைய கண் தெரியட்டும்ப்பா. ஹல்லேலூயா, என் கண் தெரியும்படிக்கு உம்முடைய உமிழ்நீர் என் கண்ணை தொடட்டும். ஹல்லேலூயா, நம்மை தாழ்த்தி ஆண்டவரத்தில் கேட்போமா. அந்த களிம்பு வரட்டும், மனம் திரும்புகிற களிம்பு வரட்டும். ஹல்லேலூயா, அந்த களிம்பு, அந்த கலிக்கம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த காரியம் நம்முடைய கண்களிலே போட வேண்டும். ஹல்லேலூயா, ஆண்டவரத்தில் கேட்போமா, என் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர, என்னுடைய பரிதாபமான நிலைமை புரியும்படிக்கு திறக்கப்படட்டும் ஆண்டவர. ஹல்லேலூயா, உம்முடைய ஆலோசனையை கேட்கும்படிக்கு, உம்முடைய ஆலோசனையிலே ஆண்டவரே நாங்கள் நடக்கும்படிக்கு, உம்முடைய ஆலோசனை உணரத்தக்கதாக எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நான் குருடனாயிருக்கிற என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர கண்கள் திறக்கப்படும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆலோசனையை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஆதி அன்புக்கு திரும்புங்க. எங்க குருடாகி போனது? அன்பை நாம் விட்டு விட்டோம், நாம் குருடாகி போனோம். ஹல்லேலூயா, சகோதரனிடத்துல அன்பை காண்பிக்க முடியாதபடிக்கு சகோதரனை பகைக்கிறவர்களாய் மாறினோம். ஹல்லேலூயா, அங்கேதான் நம்முடைய குருடு ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, நம்முடைய குருடு அங்கே ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அருவறுப்பாயிருக்கிறது, ஆனால் அது நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை. நான் அழகா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, இன்றைக்கு என்னிடத்தில் விசுவாசம் இல்லை, ஆனால் நான் விசுவாசத்திலே வீரன் என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, நாம் இன்றைக்கு மூன்று ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். லவோதிக்கியா சபைக்கு கொடுத்தது போல குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கொடுத்த ஆலோசனை. ஹல்லேலூயா, மூன்று ஆலோசனைகள் நாம் இன்றைக்கு சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது பொன்னாய் விளங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆண்டவரத்தில் கேட்போமா, வாங்குங்க. ஆண்டவரத்தில் வாங்கி கொள்ளும்படிக்கு சொல்லியிருக்கிறார், வாங்கி கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய கர்த்தாவே அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே விசுவாசம் பொன்னாக மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அது ஆண்டவரே நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னாய் மாறும்படிக்கு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து அந்த விசுவாசத்தை தாங்க என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் முடிவிலே மகிமையாய் விளங்க பண்ணுவார். அவர் வாசலில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால், ஹல்லேலூயா, நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். நம்முடைய வீட்டுக்கே இன்றைக்கு வரட்டும். ஹல்லேலூயா, ஆண்டவரத்தில் கொடுங்க, ஆலோசனை கேளுங்க. ஆண்டவருடைய ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் பொன்னாய் மாறட்டும் ஆண்டவரே, சுத்த பொன்னாய் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா, என்னுடைய வஸ்திரம் வெண்மையாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமாய் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய நீதிகள் ஆண்டவரே, எனக்கு நீதி செய்யும்படிக்கான கிருபையை தாங்க ஆண்டவரே, எனக்கு நீதியை தாங்கப்பா. ஹல்லேலூயா, நான் ஆதி அன்புக்கு மனம் திரும்பும்படிக்கு என் கண்களை தெளிவாக்குங்க ஆண்டவர. ஹல்லேலூயா, நான் என் சகோதரனை பகைக்கிறேன் ஆண்டவர, என் மனைவியை பகைக்கிறேன் ஆண்டவர அப்பா. அப்படிப்பட்ட பகைகள் ஆண்டவர நீங்கி போய் நான் ஆதி அன்புக்கு, தேவனை நேசிக்கிற அன்புக்கு ஆண்டவர, என்னுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கிற அன்புக்கு திரும்பும்படிக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, கர்த்தாமே நமக்கு நன்மை செய்வாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரை தேவ ஆலோசனையின்படி நடக்கும்படிக்கு சங்கீதக்காரன் ஆண்டவர் அப்பா என்னை நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரே அப்பா. ஹல்லேலூயா, தேவ ஆலோசனையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறாரே ஆண்டவர. முடிவிலே மகிமையில் ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி சொன்னது போல ஆண்டவர அப்போ உம்முடைய ஆலோசனைகள் பயங்கரமானவைகள் ஆண்டவர, அது மனிதனுடைய இருதயத்திலே தோன்றாதவைகள் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஆனால் அதற்கு பின்பாக நீர் மகிமையை வைத்திருக்கிறீர். செங்கடலின் வழியாக ஒரு பாதையை வைத்திருக்கிறீர். நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தாவை லவோதிக்கியா சபைக்கு சொன்ன ஆலோசனைகளை நாங்கள் இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்தோம் ஆண்டவரே. அந்த ஆலோசனையின்படி எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு, யோசேப்பினுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாய் விளங்கினான் என்று சொல்லி பார்க்கிறது போல நாங்களும் சுத்த பொன்னான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க.
ஆண்டவரே, எங்களுடைய நீதிகளை ஆண்டவரே அப்பா வெண்வஸ்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே, கழுவுங்கப்பா, எங்களுடைய வஸ்திரங்கள் கழுவப்படட்டும், அது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய நீதிகளாய் இருக்கிறதே, அதை வாங்கத்தக்கதாக உம்மிடத்துல வந்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கோபங்கள், மூர்க்கங்கள் ஆண்டவரே, பொறாமைகள் ஆண்டவரே, தூசணமான வார்த்தைகள், வம்புமான வார்த்தைகள், இவைகள் எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே புதிய மனுஷனை தரித்து கொள்ளத்தக்கதாக அப்பா, ஹல்லேலூயா, பூரண சர்க்குலமாகிய அன்பின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளும்படிக்காக உதவி செய்யுங்க. மனம் திரும்பி ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படும்படி உதவி செய்யும். உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இந்த பொல்லாத நாட்களிலே பிள்ளைகள் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்ர. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்ரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.